கமலஹாசன் சொல்லி எச்சரிக்கை நடவடிக்கையை எடுக்க வேண்டிய நிலையில் இந்த அரசு இல்லை. அனைத்து விஷயங்களிலும் எச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்கூட்டியே எடுத்து வருகிறது என்று அமைச்சர் ஜெயக்குமார் கூறியிருக்கிறார். வடசென்னையில் எண்ணூர் கழிமுகத்தில் நில ஆக்கிரமிப்பு, கொசஸ்தலை ஆற்றில் கழிவை கொட்டுதல், நட்டாற்றில் எண்ணெய் நிறுவனங்கள் ஆக்கிரமிப்பு போன்றவற்றை சுட்டிக்காட்டியுள்ள கமலஹாசன் வரும் நாட்களில் கனமழை பெய்தால் வடசென்னை கடுமையாக பாதிக்கும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். போதிய எச்சரிக்கை நடவடிக்கைகளை இப்போதிலிருந்தே தொடங்குவதற்கு அரசுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார் கமலஹாசன். நிதியமைச்சர் ஜெயக்குமார் இன்று தன்னுடைய பட்டினம்பாக்கம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது கமலின் இந்த ட்வீட்டை பாட்டு பாடி கிண்டலடித்தார். அவர் கூறும்போது கமலஹாசன் சொல்லித்தான் செய்வது என்பது இல்லை, அம்மாவின் அரசில் எல்லா முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளையும் நாங்களே எடுப்போம், அவருடைய அறிவுரை தேவையில்லை. கமல் ஒரு படத்தில் பயம் பயம் என்று சொல்வது போல ஸ்டாலின் தான் தேர்தலை கண்டு பயப்படுகிறார். தேர்தலை கண்டு நாங்கள் ஒருபோதும் பயப்படுவதில்லை. தேர்தல் எப்பொழுது வந்தாலும் அதை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். தேர்தல் வந்து நடக்கக்கூடாது, அப்போ தேர்தலை சந்திக்க முழுமையான அளவிற்கு வந்து ஒரு திராணி இல்லாதவர்கள் தான் திரு ஸ்டாலின் அவர்கள் என்பதை இதன் மூலம் நான் வந்து சுட்டிக்காட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். நில அபகரிப்புக்கு தந்தை என்றாலே திமுக மட்டும்தான். இப்போது சுதந்திரமாக அனைவரும் நிலம் வாங்கலாம். ஆனால் அன்றைய திமுக ஆட்சியில் அவர்களின் துணை இருந்தால் மட்டுமே நிலம் வாங்க முடியும். ஆனால் எங்கள் ஆட்சியில் இந்த நிலை மாறி அனைவரும் சுதந்திரமாக நிலம் வாங்குகிறார்கள். நில அபகரிப்பு தந்தைன்னு சொன்னால் திமுக தான் சொல்லுவோம், ஏன்னா அவங்க தான் ஒட்டுமொத்தமான சொந்தக்காரர்கள். யாரும் தமிழ்நாட்டில் ஒரு லேண்ட் வாங்க முடியாது. வாங்கினா அவங்க தெற்கில் ஒருத்தர், வடக்கில் ஒருத்தர், கிழக்கில் ஒருத்தர், மேற்கில் ஒருத்தர்னு அதை நாளாக பிரித்து அவங்க கையெழுத்து இல்லாமல் லேண்ட் வாங்க முடியாது. தலை எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் வால் ஆடும். தினகரன் எப்படியோ அம்மாவின் ஆட்சியை கலைக்க வேண்டும் என நினைக்கிறார். அதனை நாஞ்சில் சம்பத் வெளியிடுகிறார். ஸ்டாலினும் தினகரனும் ஒரே படகில் சவாரி செய்பவர்கள் என கூறியிருக்கிறார். அது அது ஏதாவது ஏதாவது எப்படின்னா தலை எப்படி இருக்கோ அப்படி தான் வாலாடும். தினகரன் எப்படி இருப்பாரோ அது தான் இந்த வால் ஆடுது. தினகரனை பொறுத்தவரையில் வந்து தெளிவாகவே இருக்கு, அதாவது எப்படியாவது வந்து அம்மாவுடைய அரசு நீடிக்கூடாது, எப்படியாவது நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த இந்த இயக்கத்தை வந்து உடைக்கணும், எப்படியாவது வந்து அம்மா கட்டி காத்த இந்த இயக்கத்தை உடைக்கணும், இது தினகரனுடைய இன்டென்ஷனு. அப்போது ஸ்டாலினுடைய இன்டென்ஷன்னா கட்சியும் இருக்கக்கூடாது, ஆட்சியும் இருக்கக்கூடாது. அப்போது ரெண்டு பேரும் தே ஆர் இன் த சேம் போட்ஸ், ட்ராவலிங் இன் த சேம் போட்ஸ். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன் இண்டியா தமிழ்.